தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. காய்கறி, மளிகை, இறைச்சி, மீன் கடைகளும் 10 மணியுடன் மூடப்பட்டன. இந்தியாவில் 24 மணி நேரத்தில் 3,26,000 பேருக்கு தொற்று, 3,890 பேர் உயிரிழப்பு. பல்வேறு மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளால் படிப்படியாக குறையும் தொற்று பாதிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் மோடி அவசர ஆலோசனை, சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்பு. கொரோனா நிவாரணம் வழங்கும் பணி தமிழகம் முழுவதும் தொடங்கியது. டோக்கன் அடிப்படையில் முதல் தவணையாக 2,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் 27.6 டன் ஆக்ஸிஜன் திருவள்ளூர் வந்தது. சென்னை மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைப்பு. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை தொடக்கம். அதிகாலை முதலே காத்திருந்து மக்கள் வாங்கி செல்கின்றனர். அரபிக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது. 24 மணி நேரத்தில் தீவிர புயலாகி 18ஆம் தேதி குஜராத் அருகே கரையை கடக்க வாய்ப்பு. கேரளாவில் கொட்டும் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்தோடும் வெள்ளம். குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழை நீரால் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. கொரோனா கட்டளை மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரவில் திடீர் ஆய்வு. மருத்துவமனையில் படுக்கை வசதி கேட்டு அளித்த நோயாளிக்கு உடனடி உதவி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.